வரை வந்து ஒரு சமூகத்தினுடைய குறியீடாக மட்டுமே பார்க்கக்கூடிய அவலம் வந்து இந்த சமூகத்தில் இருக்குது. அதில் ஒவ்வொன்றாக இங்கே நம்ம அடிமைப்படுத்திய அந்த இந்துத்துவத்தை ஒவ்வொன்றாக பிரித்து அதனுடைய அந்த ஆதிக்கத்தன்மையை அம்பலப்படுத்திய ஒரு ஸ்காலர் அவர். அது நடைமுறையில் நின்று மக்களுக்காக போராடிய போராளி இது. நான் வந்து இடஒதுக்கீட்டில் படித்து தான் இங்கே வந்து நின்றுருக்கேன். எனக்கு அதில் எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லை. ஏன்னால் அது என்னுடைய உரிமை. அது ஒரு சமூகத்துக்கு 2000 வருஷமாக இடஒதுக்கீடு இருந்தது. ஆனால் எங்கள் சமூகத்துக்கு கடந்த 70 வருஷமான இடஒதுக்கீடு இருக்குது. எங்களுக்கு 2000 வருடமாக மறுக்கப்பட்ட அந்த கல்வி என்பது கடந்த 70 ஆண்டுகளாக தான் கதவு திறக்கப்பட்டு நாங்களெல்லாம் கல்வி கற்க ஆரம்பித்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு கல்வி எங்களுக்கெல்லாம் கிடைப்பதற்கு சாத்தியம் என்றால் அது அம்பேத்கர் அவர்களுடைய, தந்தை பெரியார் அவர்களுடைய உழைப்பு தானே ஒழிய வேறு எதுவும் கிடையாது. ஏனால் இந்தியாவினுடைய அரசியல் சாசனம் என்பதே மனு தர்மத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதாகத்தான் நாம் பார்க்கின்றோம். அது நீங்க வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா 1935 என்ன விதமான விவாதங்கள் வருதுங்கிறத நீங்க பார்க்க முடியும். அது 45-46 எப்படிப்பட்ட ஒரு அரசியல் சாசனம் உருவாக்கக்கூடிய சூழலை உருவாக்குறாங்க தெரியும். அதுல நமக்கெல்லாம் கல்வி உரிமையை கொடுத்த அம்பேத்கரை, அதனுடைய சிலையை குங்குமண்டலத்தில் பார்க்க முடியவில்லை என்றால் அது எவ்வளவு பெரிய அநீதியை நாம் பார்க்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் தான் இது போன்ற படைப்புகள் ஒரு நமக்குரிய நம்பிக்கையை கொடுக்கின்றன. இது போன்ற படைப்பாளிகள் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய மேடல் இருக்கக்கூடிய பல ஆளுமைகள் தொடர்ச்சியாக சமூகத்தினுடைய பிரச்சனைகளை பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள், பேசுகிறார்கள், களத்தில் வந்து நிற்கிறாங்க. அது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த இனம் ஒரு முற்போக்கை முன்னிறுத்துகின்ற இனம். இது என்றைக்குமே பிற்போக்குத்தனத்தை ஏற்றுக்கொள்ளாது. எந்த வகையான பிற்போக்குத்தனத்தையும் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாது. அது வந்து தொடர்ச்சியாக அது முன்னேறிட்டே போகக்கூடிய, இங்கே பல்வேறு சாதிய வன்மத்தை பேசினாலும் பரியேறும் பெருமாள் ஒரு வெற்றி பெற்ற படமா இல்லை. இந்த இனம் மிக மௌனமாக அந்த சாதி வெறியின் முகத்தில் காரி உமிழ்ந்துட்டு போயிடுச்சு. அது ஒரு படைப்பாளியினுடைய வெற்றி. அதில் நடித்த கதிர் அவர்கள் இங்கே இருக்கிறார், நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கு. இப்படிப்பட்ட படத்தில் வந்தது. ஏன்னா அந்த சாதி வெறி என்பதை வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, மனு தர்மத்தை படிச்சிங்கன்னா எவ்வளோ அவமான இடத்துல நம்ம நிற்க வச்சிருக்காங்கிறது புரியும். அதை இன்னும் அந்த மலத்தை தூக்கி சுமந்துட்டுருக்குறோம், வேற ஒன்றுமே கிடையாது. அம்பேத்கருடைய கட்டுரையோ பெரியார் கட்டுரை அதிகபட்சம் 4 பக்கம் 5 பக்கம் நீங்கள் படித்தார். ஒரு கட்டுரையை படிச்சிங்கனாலே இது அனைத்தையும் இதனோட சூட்சுமத்தை எளிமையாக புரிஞ்சிட முடியும். இறுதியாக சொல்லிக்கொள்ள முடிக்க விரும்புகிற ஒன்றே ஒன்றுதான், ஊராகவும் சேரியாகவும் ரெண்டாக பிரிந்து இருக்கிற வரை தமிழ்நாடு முன்னேறப்போவதே இல்லை. அது முன்னேறுவதற்குரிய தகுதி அதுக்கு கிடையாது. அது என்னைக்கு இந்த கருத்தையிலெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு முற்போக்கை நோக்கி நகர்கிறதோ அன்னைக்கு மட்டும்தான் வெற்றி பெற்றவர்களாக மாறுவோம். நீங்கள் ஐரோப்பா வந்து முன்னேறி இருக்குது அப்படின்னா அவர்கள் இந்த பிற்போக்கத்தனத்தில் தூக்கி குப்பையில் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் மேற்குலகத்தை பார்த்துட்டு இங்கே 8 வழிச்சாலை போடுறதெல்லாம் வளர்ச்சி. மேற்குலகத்தில் வந்து எதை முன்னிறுத்தினா எதை பின்னிறுத்தினாங்கிறத நாம் கவனிக்கணும். அங்கே இனவெறி என்பது தவறு என்பதை பாடப்புத்தகத்தில் இருக்கிறது. நாசிக்கள் செய்த அந்த அட்டூழியம் என்பது பாடப்புத்தகத்தில் இருக்கிறது. குழந்தைகள் படிக்கிறார்கள். ஆனால் இங்கே பண்ண சாதி ஆதிக்க வெறி என்பதை பற்றி ஒரு பாடம் கூட நம்முடைய கல்வியில் இல்லை. எப்படி நம்ம திருந்துவோம்? நம்ம நாம் படிக்கக்கூடியதான் கல்வியே கிடையாதுங்க. நீங்கள் இருக்க அல்ஜீப்ராவையோ இன்டிகிரேஷன் டிஃபரன்சேஷனோ அல்லது இவங்க குடிக்கக்கூடிய பயாலஜிக்கலில் போடக்கூடிய கர்மாமூச்சி படத்தையோ வச்சு நம்ம சமூகத்தை திருத்திட முடியாது, நாமும் திருந்திட முடியாது. இங்கே இருக்கக்கூடிய சமூகத்தில் நாம் அனைவரும் கர்ப்பாம்பூச்சியை போல தான் வாழ்ந்துட்டுருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமாக இருக்கிறது. அதை பற்றி வெளிப்படையாக பேச வேண்டும். அது இல்லை என்றால் நாம் எதையும் சாதித்து விட முடியாது. இந்த இனம் முன்னேற வேண்டும். அதற்கு படைப்பாளிகள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் 100 இடங்களில் போடக்கூடிய பொதுக்கூட்டத்தை விட பரியேறும் பெருமாள் நிறைய அரசியலை பேசிவிட்டது. நாங்கள் அரச வன்முறையை பற்றி நாங்கள் பேசுவதை விட, பேசி புரிய வைப்பதை விட தோழர் பாலாஜி சக்திவேலினுடைய படங்கள் நிறைய விஷயங்களை புரிய வைத்து வருகின்றன. நாங்கள் சொல்லக்கூடிய கருத்தை விட ஜிவி பிரகாஷ் நேர கன்னியாகுமரியில் இறங்குதுனால் அரசாங்கம் யோசிக்குது. இது இன்னைக்கு தேவை. ஒரு ஆக்கப்பூர்வமான சூழல் இருக்கிறது. இன்றைய இளைஞர்களும் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். இந்த இடத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கும் உங்களோடு மேடையை பகிர்ந்து கொள்வதற்கும் வாய்ப்பளித்த தோழர்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.